ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் சுவை. நாம் இன்னைக்கு செய்ய போகிற ரெசிபி தஞ்சாவூர் ஸ்டைல் தேங்காய் மீன் வறுவல். இதில் என்ன ஸ்பெஷல்னா, தேங்காய் சேர்த்து நம்ம மீன் மசாலா ரெடி பண்ணி மீன் வறுக்க போகிறோம். இந்த மீன் வறுவல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க, தேங்காய் மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி மீன் வறுவல் செய்ய நான் ஒரு கிலோ கட்லா மீன் வாங்கியிருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மீன் மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ துருவின தேங்காவோட 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே பொடி வகைகள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர், மல்லித்தூள், மஞ்சள் தூள், மிளகாய் தூள். காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து நான் கலருக்காக சேர்த்துருக்கேன், உங்கள்கிட்ட இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். புளியை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன், அந்த புளியும் சேர்த்துக்கிறேன். இப்போ சோம்பு சேர்த்துக்கிறேன். இந்த மீன் வறுவல் செய்ய தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கால் டம்ளர் தண்ணி சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கிரைண்ட் பண்ண மசாலாவை மீனில் கலந்து விட்டுடலாம். மசாலா மீனோட எல்லா பக்கங்களையும் ஒட்டுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு அரை மணி நேரம் போல் ஊறட்டும். அப்போது தான் மீனில் இந்த மசாலா நல்லா இறங்கி இருக்கும். மீன் நல்லா அரை மணி நேரமாக ஊறிடுச்சு. இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் மீன் பொடிக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ ஒவ்வொரு மீனாக சேர்த்துக்கலாம். நான் எப்பொழுதுமே வந்து டவா ஃப்ரை தான் பண்ணுவேன். உங்களுக்கு டீப் ஃப்ரை பிடிக்கும்னா அது மாதிரி கூட செஞ்சுக்கோங்க. இப்போ எல்லா மீனையும் சேர்த்தாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் போல் வேகட்டும். ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க. இப்போ மீன் ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை திருப்பி விட்டுக்கலாம். இந்த பக்கம் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். மீன் ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நெக்ஸ்ட் பேட்ச் மீனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தஞ்சாவூர் தேங்காய் மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மீன் வறுவலை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.